एक्सरसाइज 8.6 क्वेश्चन नंबर 3 पाकरों W of x, y, z is equal to x square plus y square plus z square. X is equal to e power of t, y is equal to e power of t into sin t and z is equal to e power of t into cos t. Find dw by dt इन कुड़तो करांगे. So कुड़तन the W of function परना partial derivative and x, y, z in the term उल्लम बाती ना with respect to t रन differentiate पना परम partial derivative dou w by dou x, dou w by dou y and dou w by dou z ले नाम वो find it पना परम. First given question ला पारेंगे find dw by dt. Previous हम लोग बोटा same procedure था. First इधर dw by dt. इप्पी entry पन्ना पारेंगे. So W என்ற ஃபங்க்ஷன்ல x y z partial derivative that is எப்படி என்ட்ரி பண்ணலாம் இத dou w divided by dou x ன்னு என்ட்ரி பண்ணுங்க இந்த dou x முடிஞ்ச dou x இங்க கண்டினியூ பண்ணனும் dx x ன்ற டம் with respect to t ல டிஃபரன்ஷியேட் பண்றோம் dx by dt செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த dou x ரிமூவ் ஆன மாதிரி தெரியும் dou w by dou dt ன்னு இருக்கும் அதுதான் நமக்கு dw by dt சோ இந்த ஃபார்மட் தெரிஞ்சா நாம செஞ்ச ரைட் ன்னு அர்த்தம் பிளஸ் அடுத்து அதே மாதிரி டோ டபிள்யூ டிவைடட் பை ஒயில் ஸோ டோ டபிள்யூ டிவைடட் பை டோ ஒய் முடிஞ்சது டோ ஒய் இங்கே கண்டினியூ பண்ணுறப்போ டி ஒய்ன்னு போடுங்க ஒய் என்ற டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் பண்ணோம் சேர்ந்ததில் டீன்னு என்ட்ரி பண்ணுங்கள் இந்த டோ ஒய்யும் டி ஒய்யும் கேன்சல் ஆன மாதிரி இமேஜின் பண்ணிங்க ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா டோ டபிள்யூ டிவைடட் பை டிடி ஸோ அதுதான் டிடபிள்யூ பை டிடிவை இமேஜின் பண்ணிங்க கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும் ப்ளஸ் அதே மாதிரி டோ டபிள்யூ டிவைடட் பை டோ இசட் into இது dz by dt check பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும் dou w divided by dt அதுதான் நமக்கு dw dt ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நாம் இந்த இடத்துல எழுதுறது கரெக்டான ஃபார்மேட்டில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவில் dou w by dou x dou w by dou y dou w by dou z இதோட ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இதில் dou w divided by dou x இந்த சம் பார் ரொம்ப ஈஸி தான் ஏன்னா இது எல்லாமே செப்பரேட் டம்மாக இருக்குது நமக்கு இதுக்கு முன்னாடி சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் இருக்கும் அப்போ ப்ராடக்ட்டில் இருக்கும்போது ஒரு டம்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இன்னொரு டம்மை நம்ம ஜீரோ பண்ண மாட்டோம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை கான்ஸ்டண்ட்டாக இமேஜின் பண்ணிட்டு இன்னொரு டம்மை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம் பட் இந்த எல்லாமே செப்பரேட் டம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்போது எக்ஸ் இல்லாத டம் இருந்துச்சுன்னா அது ஜீரோ ஆகிடும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இதை நம்ம எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ எக்ஸு இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஏன்னா ப்ளஸில் இருக்குது இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஏன்னா இதுவும் ப்ளஸில் இருக்குது ஸோ எல்லாமே செப்பரேட் ஆகுது அப்போ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் நமக்கு டூ எக்ஸ்னு வருது அதே மாதிரி டோ டபிள்யூ டிவைடட் பை டோ ஒய் ஸோ டபிள்யூன்ற ஃபங்க்ஷனை டோ வித் ரெஸ்பெக்ட் டு ஒயில் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ ஏன்னா இதில் ரெண்டுலேயும் ஒய் டம் கிடையாது ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு டூ ஒய்ன்னு வந்துடும் ஸோ இதில் டூ ஒய்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள் அடுத்தது டோ டபிள்யூ டிவைடட் பை டோ இசட் ஸோ இசட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் இங்கே இசட் கிடையாது ஜீரோ இதுவும் ஜீரோ ஏன்னா இசட் கிடையாது இசட் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இதில் டூ இசட்னு கிடைக்கும் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்தது நமக்கு டிஎக்ஸ் பை டிடி தேவைப்படுது இப்போ பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் டி எடுத்துங்க இதுலேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் டி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு டியில் ஸோ இதுலேருந்து டி பை டிடின்னு வரும் இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால டிஎக்ஸ் பை டிடின்னு வரும் நமக்கு தெரியும் e power of x டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ வித் ரெஸ்பெக்டில் பண்ணுறப்போ e power of xன்னு வரும் e power of t வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் e power of t தான் வரும் ஸோ அப்போ dx by dt கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து நமக்கு dy by dt தேவைப்படுது y is equal to given question பார்த்தீங்கன்னா e power of t into sin t ன்னு கொடுத்துக்கிறாங்க ஸோ yன்றது e power of t into sin t இதை வித் ரெஸ்பெக்ட் tயில் பண்ண போகிறோம் ஸோ d by dt இங்கே வேரியபிள் y ஸோ dy by dt டேர்ம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட்டில் இருக்குது ஸோ ரெண்டுமே வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் தான் இருக்குது ஸோ இங்கே ஒரு டி அப்போ கண்டிப்பாக யூவி மெத்தட் தான் அப்ளை பண்ண போகிறோம் யூவி த ஹோல் பவர் டேஷ் ஃபார்மில் யூ இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ் ஸோ இதில் நம்ம இதை யூன்னு எடுத்துக்கலாம் இதை வின்னு எடுத்துக்கலாம் ஸோ டேஷ் இருக்கட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ஸோ ஃபார்முலைஸாக அப்ளை பண்ணலாமா ஸோ இல்லை யூன்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா e power of t அப்படியே வச்சுங்க அடுத்து ஃபார்முலைஸாக வி டேஷ் ஸோ வின்றது சைன் டி சைன் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ வித் ரெஸ்பெக்டில் டீயில் பண்ணுறப்போ எதுனாகும் இது காஸ்டி வந்துடும் ஸோ இதெல்லாம் காஸ்டின்னு என்ட்ரி பண்ணிக்கலாம் ஃபார்முலைஸாக ப்ளஸ் வி வின்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைன் டி அண்டு யூ டேஷ் ஸோ யூன்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா e power of t e power of t வித் ரெஸ்பெக்ட் டீயில் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் e power of t கிடைக்கும் இதில் டேர்மில் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா e power of t நம்ம காமனாக ஸோ e power of t காமனாக ரிமூவ் பண்ணிடுறேன் ரிமைண்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு cos t plus sin t கிடைக்குது இது எதோட ஆன்சர்னா dy by dt ஓட ஆன்சர் அடுத்தது நமக்கு dz by dt தேவைப்படுது. z டேர்ம் எடுத்துங்க. ஸோ z டேர்ம் பார்த்தீங்கன்னா e power of t into cos t என்கிறது. ஸோ z is equal to e power of t into cos t. இதுவும் பார்த்தீங்கன்னா uv ஃபார்முலா, ஏன்னா டீயில் செய்ய போகிறோம், டி ரெண்டு டேர்ம் ப்ராடக்டில் இருக்குது, அப்போ யூவி ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன அடிக்கும், டிஇசட் பை டிடின்னு என்ட்ரி பண்ணுங்கள். யூவி ஃபார்முலா இது யூ இது வின்னு எடுத்துங்க. ஃபார்முலேஸை யூ யூன்ற டேர்ம் வந்து இ பவர் ஆஃப் டி, அதை ஸ்டாப் பண்ணுங்கள். அடுத்தது வி டேஷ், வின்றது காஸ் டி, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். காஸ் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், மைனஸ் சைன் டி நமக்கு கிடைக்கும். வித் ரெஸ்பெக்ட் நம்ம டீயில் பண்ணுறோம். ஃபார்முலேஸாக ப்ளஸ் வின்றது பார்த்தீங்கன்னா காஸ் டின்னு என்ட்ரி பண்ணுங்கள். And formula is a u dash. So u under term e power of t. e power of t differentiate பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், நமக்கு e power of tன்னு வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா e power of t நம்ம காமனாக இருக்குது. ஸோ இதுலேருந்து e power of t காமனாக ரிமூவ் பண்ணினா ரிமைண்ட் டைம் என்னக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் டி ப்ளஸ் காஸ் டி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஃபார்முலா வைஸை நம்ம இதில் அப்ளை பண்ணிடலாம். dw பை dt, இதுலேருந்து dw divided by dt is equal to டோ டபிள்யூ பை டோ எக்ஸ். ஸோ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் ஆன்சர் என்ன கிடச்சி, டூ எக்ஸா. ஸோ இதில் டூ எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி, டிஎக்ஸ் பை டிடி ஆன்சர் வந்து இ பவர் ஆஃப் டி. அடுத்தது ப்ளஸ் டோ டபிள்யூ பை டோ ஒய். ஸோ டோ டபிள்யூ பை டோ ஒய் ஆன்சர் வந்து நமக்கு டூ ஒய். ஸோ இதில் டூ ஒய்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். டிஒய் பை டிடி, ஸோ டிஒய் பை டிடி ஆன்சர் இங்கே கிடச்சிது. ஸோ இது இ பவர் ஆஃப் டி இன்ட்டு காஸ் டி ப்ளஸ் சைன் டின்னு என்ட்ரி பண்ணிடலாம். அடுத்தது plus dou w by dou z answer நமக்கு 2z. ஃபைனலாக dz by dt, so dz by dt answer பார்த்தீங்கன்னா e power of t into minus sin t plus cos t நம்ம என்ட்ரி பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் சம்மில் செஞ்ச ப்ரொசீஜர் தான். x y zக்கு டேர்ம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். xன்றது e power of t, yன்றது e power of t into sin t, zன்றது e power of t இன்ட்டு காஸ்ட், இதெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதுலேருந்து டூ அப்படியே இருக்கட்டும். எக்ஸுன்றது இ பவர் ஆஃப் டி, ஸோ கொஷினில் கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் இ பவர் ஆஃப் டி என்ட்ரி பண்ணிட்டேன், இது இ பவர் ஆஃப் டி அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் டூ ஒய்ன்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா இ பவர் ஆஃப் டி இன்ட்டு சைன் டின்னு இருக்குது. ஸோ ஒய்க்கு ரீப்ளேஸ் ஆஃப் இதை என்ட்ரி பண்ணிட்டேன். இந்த இ பவர் ஆஃப் டி அப்படியே என்ட்ரி பண்ணிட்டு இதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ காஸ்ட் டி ப்ளஸ் சைன் டின்றது அப்படியே என்ட்ரி பண்ணுறேன். ப்ளஸ் இந்த டூ அப்படியே இருக்கட்டும். இசட்டுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் ஆஃப் டி இன்ட்டு காஸ் டி. இதில் எந்த சேஞ்ச் இல்லை, எக்ஸ் ஒய் இசட் கிடையாது, இது அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். இன்ட்டு இ பவர் ஆஃப் டி மைனஸ் சைன் டி ப்ளஸ் காஸ் டி நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காமன் டேர்ம் எதை ரிமூவ் பண்ண முடியும் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டூ இ பவர் ஆஃப் டி இ பவர் ஆஃப் டி, இங்கேயும் பார்த்தீங்கன்னா டூ இ பவர் ஆஃப் டி இ பவர் ஆஃப் டி, இதுலேயும் பார்த்தீங்கன்னா டூ இ பவர் ஆஃப் டி காமன் டேர்மாக இருக்குது, நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதை காமன் டேர்மாக ரிமூவ் பண்ணுறேன். டூ இ பவர் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் ஆஃப் டி ரிமூவ் பண்ணிட்டேன். இதை ரிமூவ் பண்ணோன்னே இந்த இடம் நமக்கு எம்டி ஆகிடும். தட் இஸ் ஒன்னுன்னு என்ட்ரி பண்ணிக்கணும். அகே நம்ம இன்ட்டு பண்ண இந்த ஸ்டெப் வரணும், ஓகேங்களா. அதனால் இங்கே ஒன்னுன்னு என்ட்ரி பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இதில் டூ வெளியே இருக்குது, இ பவர் ஆஃப் டி வெளியே இருக்குது, இந்த இ பவர் ஆஃப் டியும் வெளியே இருக்குது. அப்போ ரிமைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் டி இன்ட்டு காஸ் டி ப்ளஸ் சைன் டி நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டூ அவுட் சைட் ரிமூவ் பண்ணிட்டோம், இ பவர் ஆஃப் டி ரிமூவ் பண்ணிட்டோம், இதில் இ பவர் ஆஃப் டி ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் காஸ் டி, ரிமைனிங் வந்து மைனஸ் சைன் டி ப்ளஸ் காஸ் டி என்ட்ரி பண்ணிட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இ பவர் ஆஃப் டி இ பவர் ஆஃப் டின்னு இ பவர் ஆஃப் டி ஸ்கொயராக, அதாவது இ பவர் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் ஆஃப் டி இ பவர் ஆஃப் டி த ஹோல் பவர் ஸ்கொயர்னு வரும். பவர் டு பவர் மல்டிபிகேஷன். அப்போ என்ன ஆகுன்னா இது இ பவர் ஆஃப் டூ டி நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். அப்போ இது என்ன ஆகுன்னா டூ இன்ட்டு இது இ பவர் ஆஃப் டூ டி நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாமா. நெக்ஸ்ட்டு இந்த ஒன் அப்படி இருக்கட்டும். இந்த சைன் டி இந்த டேர்முக்கு மல்டிப்புளாக இருக்குது, உள்ளே என்ட்ரி பண்ணுறேன். ப்ளஸ் இப்போ என்ன ஆகுன்னா இது சைன் டி இன்ட்டு காஸ் டின்னு கிடைக்கும். ப்ளஸ் இந்த சைன் டி என்ட்ரி பண்ணுறப்போ சைன் டி நமக்கு சைன் ஸ்கொயர் டின்னு கிடைக்கும். அடுத்து இது ப்ளஸ் இது மைனஸ், அது மைனஸ் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ இது இன்ட்டு பண்ணுறப்போ என்ன ஆகும்னா இது காஸ் டி இன்ட்டு சைன் டின்னு கிடைக்குமா. மைனஸ் சைன் டி இன்ட்டு காஸ் டி இல்லை காஸ் டி இன்ட்டு சைன் டி, முதல்ல எல்லாம் ஒன்று தான். மறக்காமல் இங்கே மைனஸ் என்ட்ரி பண்ணிடுங்க, இந்த டேர்ம் விட இன்ட்டு பண்ணுங்கள். ஸோ இது ப்ளஸ்ஸு காஸ் டி இன்ட்டு காஸ் டி என்ன ஆகும், நமக்கு காஸ் ஸ்கொயர் டின்னு நமக்கு கிடைக்கும். இதில் எந்த டேர்ம் கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ப்ளஸ் சைன் டி காஸ் டி, இது மைனஸ் சைன் டி காஸ் டி, டேர்ம் மாறிக்குது, முதல்ல ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ இ பவர் ஆஃப் டூ டி அப்படியே வச்சுங்க. ரிமைனிங் இது ஒன் ப்ளஸ் We know the formula sin square theta plus cos square theta, answer 1. Theta equal t is sin square t plus cos square t, answer 1. This is the continuation dw by dt continuation. So, dw by dt is equal to 2 e power of 2t 1 plus 1 நமக்கு 2 கிடைக்கும். ஃபைனலா இது ப்ராடக்ட் இது மல்டிப்ளை பண்ணுங்க 2 2 4 into e power of 2t ன்றது இந்த சம்மோட ஆன்சர்.